அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்மளுக்கு இந்த பதிவில் கோசி 771 அப்படிங்கிற கரும்பு ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோசி 771 இந்த கரும்பு ரகம் 1977 கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கரும்பு ரகமாக இருக்குங்க. இந்த கரும்பு ரகம் கோ 419 அப்படிங்கிற கரும்பு ரகத்தையும் கோ 658 அப்படிங்கிற கரும்பு ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு கரும்பு ரகமாக இருக்குங்க. இந்த கரும்பு ரகம் அனைத்து வகையான மண் வகைகளுக்கும் ஏற்ற சாகுபடி செய்ய மிக சிறந்த கரும்பு ரகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு உயர்தர கரும்பு ரகமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த கரும்பு ரகம் 10 அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு கரும்பு ரகமாக இருக்குங்க. இந்த கரும்பு ரகத்தில் 13.10% சர்க்கரை அளவு இருக்குங்க. அடுத்ததாக இந்த கரும்பு ரகத்தோட இலையின் அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இலையின் அளவை பொறுத்த வரைக்கும் அகன்று காணப்படக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பற்றுதல் இலக்கம் கொண்ட ஒரு கரும்பு ரகமாகவும் இருக்குங்க. தண்டோட நிறத்தை பார்த்திங்கன்னா ஊதா கலந்த மஞ்சள் நிறத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குங்க. இந்த கரும்போட சுற்றளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சராசரியாக, அதாவது தடித்ததும் இல்லாமல் ஒல்லியாகவும் இல்லாமல் சராசரியாக காணப்படக்கூடியதாக இருக்குங்க. கரும்பு உயரம் வந்து நேராக வளரக்கூடிய, அதாவது கோணல் மானல் இல்லாமல் நேராக வளரக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்குங்க. குருத்து மொட்டு பள்ளம் காணப்படக்கூடிய ஒரு கரும்பு ரகமாகவும் இருக்குங்க. இந்த கரும்பு ரகத்தோட கரும்பு மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 140 மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அதுவே சர்க்கரையோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 18.30 மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த கோசி 771 அப்படிங்கிற கரும்பு ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கரும்பு மற்றும் நெல் ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.